डॉक्टर शशि मीरा सिवरशलिंगम आयुर्वेद वैद्यर मीरा आयुर्वेद स्विट्स मीरा आयुर्वेद स्पा पंचकर्मा आयुर्वेद முறைப்படி आयुर्वेदिक ट्रीटमेंट आयुर्वेदिक थेरेपी 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம் எமது கிளைகள் ஞானசாரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஈஸ்ட் தாக்குதல் குறித்து ஆராய்ந்த ஆணைக்குழு கோரிக்கை காதலத்தினதில் மோசடி போலீசார் வெளியிட்டுள்ள அவசர எச்சரிக்கை கொழும்பு வவுனியா உள்ளிட்ட பகுதிகளில் புதிய வகை தொற்று மக்களுக்கு எச்சரிக்கை முஸ்லிம் சட்டங்களை மட்டுமே குறிவைக்க முடியாத ரத்ன தேரருக்கு நிதியமைச்சர் பதில் நாட்டில் இதுவரை 178,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று தடுப்பூசி சினிமா பாணியில் இலங்கையில் நடக்கும் கொடூரங்கள் பெரும் அதிர்ச்சியில் பெற்றோர் நாட்டில் சட்டதியாக அதிகரிக்கும் தொற்று காரணத்தை வெளியிட்டார் இராணுவ தளபதி சர்வதேச சமூகம் தீர்வை பெற்றுத்தரும் என்று தமிழர்கள் கனவு காணக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை துண்டிக்க தயார் ரஷ்யா லடாக் எல்லையிலிருந்து 200 போர் டேங்கிகளை சீனா வாபஸ் பெற்றது பொதுவில சீனாவின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பொதுவில சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்துமாறு ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது 2014 அலத்கம பேருவளையில் இடம்பெற்ற வன்முறைகளுக்கு காரணமாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே ஞானசார தேரருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன மத மற்றும் இன ரீதியிலான குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமான நடவடிக்கைகளில் ஈடுபட உதவிய நபர்கள் மற்றும் அமைப்புகளை அடையாளம் காண்பதற்கு ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட ஆணையின் அடிப்படையிலே ஞானசார தேரருக்கு எதிராக ஆணைக்குழு குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைத்துள்ளது எனினும் இது குறித்து தனக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போலீசார் வெளியிட்டுள்ள அவசர எச்சரிக்கை காதல தினத்தை முன்னிட்டு மக்களை ஏமாற்றும் வகையில் பல்வேறு மோசடி நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ் மாதிவராஜ் துரோகன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அலைபேசிகள் அல்லது சமூக ஊடக கணக்குகளுக்கு போலியான குறுஞ்செய்தி அனுப்பலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் உங்கள் காதலன் அல்லது காதலி பரிசு அனுப்பியுள்ளதாகவும் அதை பெற பணத்தை வைப்பிட வேண்டும் எனவும் மோசடியாளர்கள் கூறலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இது போன்ற செயற்பாடுகள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு வவுனியா உள்ளிட்ட பகுதிகளில் புதிய வகை தொற்று மக்களுக்கு கடும் எச்சரிக்கை பிரித்தானியாவில் இனங்காணப்பட்ட B117 என்ற புதிய வகை தொற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கொழும்பு அவிசாவெல பியகம மற்றும் வவுனியாவிலிருந்து இனங்காணப்பட்ட தொற்றாளர்களுக்கு இவ்வாறு புதிய வகை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவை மிக வேகமாக பரவக்கூடும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் வைத்தியர் சந்தீம ஜீவர்தன தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இனங்காணப்பட்ட புதிய தொற்று தற்போது வரை 50 நாடுகளில் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய தொற்று உலகம் முழுவதும் புதிய அலியை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக பிரித்தானிய வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களில் நாள்தோறும் 800க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அவை அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேபோன்று கடந்த சில வாரங்களாக ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகின்ற நிலையில் வவுனியா மாவட்டம் ஒரு இடைநிலை ஆபத்துள்ள பகுதி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது முஸ்லிம் சட்டங்களை மட்டுமே குறிவைக்க முடியாத ரத்ன தேரருக்கு நீதியமைச்சர் பதிலடி முஸ்லிம் சட்டங்களை மட்டுமே குறிவைக்க முடியாது என்றும் ஒரு சட்டம் அல்லது கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டுமானால் இலங்கையில் ஏனைய மதங்கள் பின்பற்றும் சட்டங்களும் இரத்து செய்யப்பட வேண்டும் என்று நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கையில் பயணிக்கும் இலங்கையில் காதி நீதிமன்றங்கள் தொடர்பாக அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்ன தேரர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அத்ரலிய ரத்ன தேரர் எழுப்பிய கேள்விக்கு இன்றைய தினம் நாடாளுமன்றில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் கண்டியன் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் ஜாழ்ப்பாணம் தேசவளமை சட்டம் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் போன்ற பல தனியார் மத சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன அவ்வாறு இருக்கும்போது ஒரேயொரு மத சட்டத்தை மட்டுமே அகற்ற முடியாது என்று சுட்டிக்காட்டிய நீதியமைச்சர் கலந்துரையாடல்களுக்கு பிறகு அதை திருத்த முடியும்
அல்லது இலங்கையில் உள்ள அனைத்து தனியார் மத சட்டங்களும் ஒன்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். முஸ்லிம் பெண்கள் தங்கள் அனுமதியின்றி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர்களின் ஒப்புதலுடன் அவ்வாறு செய்யப்படுகிறார்கள் என தெரிவித்த அமைச்சர், அதே நேரத்தில் அவர்களின் தந்தையர்கள் அவர்கள் சார்பாக குழந்தையின் சம்மதத்தை உறுதி செய்த பின்னரே திருமண ஆவணத்தில் கையெழுத்திட அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள இந்த நடைமுறையில் திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட கட்சிகளுடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இதை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 178,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று தடுப்பூசி. நாட்டில் இதுவரை 178,000-க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அதன்படி 178,087 பேருக்கு ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் மாத்திரம் 1,362 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. சினிமா பாணியில் இலங்கையில் நடக்கும் கொடூரங்கள், பெரும் அதிர்ச்சியில் பெற்றோர். கம்பளையில் பாடசாலை மாணவர்களை தாக்கி பணம் கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் பெற்றோர் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கம்பளை பேருந்து நிலையத்திற்கு வரும் பாடசாலை மாணவர்களை கொடூரமாக தாக்கி இந்த கும்பல் பணம் பறிப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். 9 பேர் கொண்ட இந்த குழுவில் உள்ள அனைவரும் 19-20 வயதுக்குட்பட்டவர்களாகும். அவர்கள் காதுகளில் தோடு அணிந்து தலைமுடிகளுக்கு நிறம் பூத்தி திரைப்படங்களில் வரும் ரவுடி கும்பல் போன்று செயற்படுவதாக தெரிவித்துள்ளனர். இந்த குழுவினால் கம்பளை குறுந்துவதை பாடசாலை மாணவர்கள் இருவர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டு பணம் கேட்டுள்ளனர். எனினும் மாணவர்கள் பணம் கொடுக்காமல் பேருந்திற்குள் ஏறியுள்ளனர். பேருந்திற்குள் புகுந்து மாணவர்களை மீண்டும் மிக மோசமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பில் கம்பளை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. புசல்லாவை பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த மாணவர்களிடம் 20 ரூபாய் பணம் கேட்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர்களிடம் 20 ரூபாய் இல்லை என கூறியமையினால் தாக்கப்பட்டுள்ளனர். பின்னர் பேருந்திற்குள் நுழைந்து கொடூரமாக தாக்கியமையினால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பலினால் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் சடுதியாக அதிகரிக்கும் தொற்று காரணத்தை வெளியிட்டார் இராணுவ தளபதி. மகியங்கனையில் இரு தொழிற்சாலைகளில் பரவிய தொற்று மற்றும் PCR இயந்திரங்கள் பலதானமை காரணமாகவே அண்மைய நாட்களில் தொற்று நோயாளிகள் அதிகம் பதிவாகினரென இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், மகியங்கனையில் உள்ள 2 தொழிற்சாலைகளின் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் அனுராதபுரத்தில் ஒரு இயந்திரம் உட்பட பல PCR இயந்திரங்கள் தற்போது உடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களின் மாதிரிகளை பரிசோதிப்பதில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக PCR முடிவுகள் மொத்தமாக அறிவிக்கப்படுகின்றன என கூறிய அவர், இதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச சமூகம் தீர்வை பெற்றுத்தரும் என்று தமிழர்கள் கனவு காணக்கூடாது. அமைச்சர் சந்திரசேன, நாட்டின் தேசிய பிரச்சினைகளுக்கு அரசுதான் தீர்வுகளை வழங்கும், அதை விடுத்து சர்வதேச சமூகம் தீர்வை பெற்றுத்தரும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கனவு காணக்கூடாது என காணி விவகார அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் அரசை பலவீனப்படுத்தவே பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் முன்னெடுத்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வாறான பேரணியால் அரசை ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டவை எனவும் இதுவரையில் குற்றச்சாட்டுகள் எவையும் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் ஆணையாளர் இலங்கை விவகாரத்தில் ஒரு தலைப்பட்சமாகவே செயற்படுகிறார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் அடிப்படை கொள்கைக்கு முரணானது எனவும், ஆனால் இம்முறை இலங்கைக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் பலங்கொண்ட நாடுகள் செயற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனி தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை துண்டிக்க தயார் ரஷ்யா. பொருளாதார ரீதியாக வலிமிகுந்த பொருளாதார தடைகளை விதித்தால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை துண்டிக்க மாஸ்கோ தயாராக உள்ளது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அமைச்சின் இணையதளத்தில் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்தார். உலகளாவிய வாழ்க்கையிலிருந்து நம்மை தனிமைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியை விரும்பினால் போருக்கு தயாராகுங்கள் என கூறினார்.
ക്രെംലിൻ വിമർശകർ അലക്സി നവൽനിയെ കൈതി ചെയ്ത് സിറയിൽ അടയ്പ്പത് തുടർബാക റഷ്യാവിനും മേറ്റ് നാടുകൾക്കും ഇടയിലാണ് ഉറവുകൾ പലവീനമടைந்துள்ളன. റഷ്യ ജനാധിപതി വ്ളാഡിമിർ പുടിനിന് നട്പു നാടുകൾക്ക് ഐരോപ്യ ഒന്റിയം പയനത്തടകൾ മറ്റും സ്വത്തുമുടക്കം വിധിക്ക് വായ്പുള്ളത് എന്ന് മൂന്ന് ഐരോപ്യ രാജതന്ത്രികൾ തെരുവിരുന്ന ഇതു ഫ്രാൻസും ജർമ്മനിയും തയ്യാറായി വരുകണ്ടന. கடந்த வாரம் கிரெம்லின் விமர்சகர் அலெக்சி நவல்னியை சிறையில் அடைப்பதற்கெதிராக கடந்த மாதம் சட்டவிரோத போராட்டங்களில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டி ஸ்வீடன் ஜெர்மனி மற்றும் போலந்து தூதர்களை வெளியேற்றுவதாக ரஷ்யா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லடாக் எல்லையிலிருந்து 200 போர் டாங்கிகளை சீனா வாபஸ் பெற்றது. இராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு லடாக் எல்லையிலிருந்து 200 போர் டாங்கிகளை சீனா வாபஸ் பெற்றது. இதேபோல இந்தியாவின் நூற்றுக்கணக்கான டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை நிறுத்தியிருந்தது. அவற்றை இந்தியாவும் வாபஸ் பெற்று வருகின்றது. பாங்காங் ஏரியின் வடக்கு பகுதியில் பல்வேறு மலைமுகடுகள் உள்ளன. இதில் மூன்றாம் எண் கொண்ட மலைமுகடுக்கு இந்திய படைகள் திரும்பி வருகின்றன. சீன படைகள் நான்காம் எண் கொண்ட முகடு வரை வந்து முகாம் அமைத்திருந்தது. இப்போது அவர்கள் எட்டாம் எண் முகடுக்கு திரும்பிச் செல்கின்றனர். அதற்கிடைப்பட்ட பகுதியில் இருநாட்டு படைகளும் ரோந்து உள்ளிட்ட எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று உறுதியெடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மூன்று நாட்களில் போர் டாங்கிகள் ஆயுத வாகனங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி நாளைக்குள் அனைத்து போர் வாகனங்களும் வெளியேறிவிடும். இடைப்பட்ட பகுதியில் சிறிய கட்டுமானங்கள் பதுங்கு குழிகளை அமைத்திருக்கின்றார்கள். அவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பணிகள் அனைத்தையும் 15 நாட்களுக்குள் முடித்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அனைத்து பணிகளும் முடிந்த பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் மீண்டும் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காங் ஏரியின் வடக்கு பகுதியில் படை வாபஸ் நடந்து வந்தாலும் தெற்கு பகுதியில் இன்னும் படைகள் வாபஸ் பெறப்படவில்லை. அதேபோல் டெட்ஜாங், காக்ரா, கார்ட்ஸ்பிரிங், டெம்சாக் ஆகிய இடங்களிலும் தொடர்ந்து இருநாட்டு படைகளும் முகாமிட்டிருக்கின்றன. அந்த இடங்களிலிருந்து வாபஸ் பெறுவது தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. படைகள் வாபஸ் பெறப்படுவதால் எல்லையில் கடந்த 9 மாதங்களாக நிகழ்ந்து வந்த பதற்றம் தணிய தொடங்கியுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com